Welcome to the Human Expert Tamil. Psychiatry counselor ஆன எழுதிய முதல் புத்தகம் இந்த மனதின் வேலை. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்த்தது அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்க முடியும்னு சொன்னால் அது நம்மளுடைய வேலையாகத்தான் இருக்க முடியும் இல்லையா. அந்த வேலையை வந்து சரியாக செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்க முடியும் என்றால் அது நம்மளுடைய மனதாகத்தான் இருக்க முடியும். இப்போ இதெல்லாம் நம்மளுடைய என்ன டார்கெட் அப்படின்னா, நாம் ஒரு அமைதியான சந்தோஷமான ரொம்ப அழகான ஒரு கிராஜுவலாக ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் பட்டு ஒரு நிரந்தரமான ஒரு முன்னேற்றத்தை கொள்ளக்கூடிய ஒரு லைஃப் அப்படிங்கிறத நமக்கு வேணும்னா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவது தான் இந்த மனதும் வேலையும் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த மனதும் வேலையும் அப்படிங்கிற புத்தகம் உங்களுடைய கையில் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் 35வது பக்கம் எடுத்து வச்சுங்க. கடைசி பத்தி 35வது பக்கத்தில், ஒருவேளை மனது யோசித்தது எல்லாம் அதுவாக செய்து கொள்ள முடியும் என்றால் நம்மிடம் ஏன் இது போன்ற விஷயங்களை காண்பிக்கிறது? மனசு வந்து எப்படியெல்லாம் நம்மளை சமாதானப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு விஷயம் லாஜிக்கலாக இருக்குதுன்னு சொன்னால், ரொம்ப லாஜிக்கலாக ரொம்ப சரியாக இருக்கிறது, ரொம்ப நியாயமான விஷயமா நமக்கு மனசுக்குள்ளே நமக்கு படுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். பட் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம் குழம்ப ஆரம்பிப்போம், அதில் வந்து பெருசாக லாஜிக்காக ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் கூட வந்து அந்த விஷயத்தை செய்ய சொல்லி மனது என்பது நம்மிடம் வந்து கேட்கும். அதற்கு காரணம் அப்படிங்கிறது, ஒருவேளை தவறான ஒரு விஷயத்தை செய்வதற்காக நம்முடைய மனசு அப்படிங்கிறத நம்மகிட்ட வந்து கேட்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மனது என்பது தாழ்ந்த மனப்பான்மையுடைய மனதாக இருக்கிறது. அது ஒரு நோயில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அது நோயின்னு நம்ம சொல்லிக்கலாம். மனதளவில் வந்து நம்ம வந்து ஒரு சிக்காக இருக்கணும் நம்ம. அப்போ அந்த சிக்காக இருக்கிற மனசு என்ன பண்ணுது, நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி நம்மை மேலும் மேலும் கீழான ஒரு வழியையே நோக்கி போக செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மனசை வந்து எப்படி நம்ம கையாள்றது அப்படின்னு சொன்னால், நாம் நம்மளுடைய மனது என்ன செய்கிறது நம்மகிட்ட அப்படிங்கிற விஷயத்தை பற்றி முதல்ல அவேர்னஸ் ஆகணும். முதல்ல நமக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு என்று வர வேண்டும். ஒரு விஷயம் கெட்டது, ஒரு விஷயம் நல்லதுன்னு எப்படி நமக்கு விழிப்புணர்வு வருகிறதோ அதே போல் நம்முடைய மனது என்பது நல்ல மனதாக இருக்கிறது அல்லது கெட்ட மனசாக இருக்குங்கிறதுக்கான விழிப்புணர்வு என்பது முதல்ல வரணும். இரண்டாவது விஷயத்தை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது, மனது என்பது நம்மை விட்டு அதால் எதுவும் சுயமாக ஒரு விஷயத்தை யோசித்து அதால் செய்ய முடியாது. யோசிக்க வேண்டாம் முடியுமே ஒழிய அதால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். என்னை தாண்டி மனது என்பது என்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்துவிட முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்மளை தாண்டி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் கூட நாம் வீக்காக இருக்கிறனால நம்மளுடைய உணர்ச்சியெல்லாம் நம்மளை வந்து உணர்ச்சி வசப்பட்டு நம்மளை தான் செய்ய வச்சிருக்குமே ஒழிய அதுவாக எதுவும் செய்து விடாது என்கின்ற உண்மையை மனதிடம் மனதை பற்றி என்ற ஒரு உண்மையை நாம் திறந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 35வது பக்கம், ஒருவேளை எனது மனது யோசித்தது எல்லாம் அதுவாக செய்து கொள்ள முடியும் என்றால் நம்மிடம் ஏன் இது போன்ற விஷயங்களை காண்பிக்கிறது? இதெல்லாம் காண்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, நம்மளை கன்வின்ஸ் பண்ண தானே நினைக்குது இல்லையா. நாம் நினச்சிட்டு இருக்கோம் மனசு போகிற போக்கில் நம்ம சாட்டுக்கு மனசாக அதுவாக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மனசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நினைப்போம். அப்படி என்பது உண்மையான்ற சொன்னால் அப்படியே மனசு இதெல்லாம் நம்மளை காமிக்குது, நம்மளை தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது இல்லையா. இந்த கேள்விக்கான விடையை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் தான் நமது வாழ்க்கையின் முடிவெடுப்பவர்கள் என்பதை எளிதாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. ஒரு பெரிய சொத்து வந்து அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, அதனுடைய ஓனராக வந்து யார் இருக்கிறது, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நானும் ஓனராக இருக்கலாம் அப்படிங்கிறத போல மற்றவங்களாம் காட்டிக்கிறாங்க. சரி காட்டிக்கட்டுமே, அப்போ அவங்களால எல்லா விஷயத்தையும் என்ன விட்டுட்டு செஞ்சிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. அவங்க என்னதான் அப்படியே பெரிய ஆளாக காட்டிக்கிட்டாலும் கூட கடைசியாக நம்மிடம்தான் வந்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் தான் அதில் முடிவெடுப்பவர்கள், அந்த அத்தாரிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் இருக்கிறது. அதே போல் வாழ்க்கையினுடைய ஃபுல் அத்தாரிட்டி ரைட்ஸுங்கிறது யாரிடம் இருக்கிறது, நம்மிடம்தான் இருக்கிறது. இந்த கடினமான எண்ணங்களை கொண்ட, துரதிருஷ்டவசமான எண்ணங்களை கொண்ட இந்த மனது இப்படியெல்லாம் போக்கு காட்டும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்தையும் ஒரு பார்வையாளராக இருந்து ரசித்து விடுங்கள்.
எல்லாமே என்ன தெரியுமா, நீங்கள் என்ன நம்ம செய்யணும், ஒரு பார்வையாளராக இருந்து அதை ரசிக்க வேண்டுமே ஒழிய, ஒருத்தர் டான்ஸ் ஆடுறா அதை நம்ம பார்க்குறோம், நாமளும் ஆடணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. அவன் நம்மளை கூப்பிடுறான், நமக்கு இஷ்டம் இருந்தால் போகலாம், இல்லைனா நம்ம போக தேவையில்லை. நம்ம அந்த இடத்துல டான்ஸ் ஆனால் அது சரியாக இருக்காதுங்கிற பட்சத்தில் நாம் அதை போக தேவையில்லை. மொத்தத்தில் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்மிடம் தான் இல்லையா. அப்போ நமக்கு அது தேவையில்லை என்கின்ற பொழுது ஒரு பார்வையாளராக மட்டும் இருந்து அதை நாம் ரசிக்கலாம். அதில் தவறுகள் பல செய்யும், அப்படி செய்யும் பொழுது அந்த முட்டாள்தனத்தை நினைத்து சிரித்து விடுங்கள். அது வந்து எப்படி வந்து நம்மளுடைய மனசை நம்மளை ப்ளேம் பண்ணுது தெரியுமா, அது தப்பு செஞ்சுட்டு நம்மளாம் தப்பு செஞ்சதா அது வந்து சொல்லி காட்டுது. எப்படி இன்றைக்கு வந்து தவறுகள் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு பெரிய மதத்துக்குள்ளேயோ அல்லது பெரிய இந்தியாங்கிற ஒரு பேருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்களோ, நம்ம கேள்வி கேட்கும்பொழுது நீ இந்தியாவை கேள்வி கேட்டு விட்டாய் அப்படின்லாம் சொல்கிறாங்களோ, நான் ஒரு கேள்வி கேட்கும்பொழுது என்னுடைய மதத்தை சார்ந்த என்னுடைய மதத்தையே நீ கேள்வி கேட்கிறாய் என்று சொல்கிறார்களோ இல்லையா, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போலாம் அந்த மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுது, இல்லாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு நம்மக்கிட்ட வந்து ஒளிஞ்சிக்குது, நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துது, என்னமோ நாம தான் அதை செஞ்சதை போல இல்லையா. அப்படி ஒரு வேளை அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளில வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன, மனது என்பது இந்த முட்டாள்தனத்தை செய்யும் பொழுது அதை பார்த்து சிரித்து விட சிரித்து கொண்டே விட்டுவிட வேண்டுமே ஒழிய அதை ஒரு குற்ற உணர்வாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனால் மனதிலிருந்து நாம் தனிப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபீல், டிட்டாச்மெண்ட் கான்சியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனதிலிருந்து நாம் தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைங்கிறது நமக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வந்துருச்சு, அந்த ஒரு ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாம் நினைத்து பார்த்து சிரித்து விட வேண்டும். ஏனெனில் அவை நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயம் இல்லை இல்லையா. அது நினச்சோடனே எல்லாம் நடந்து முடிஞ்சிடணுங்கிற மாதிரியான எந்த கட்டாயமும் கிடையாது. நம்முடைய மனது என்ன சொன்னாலும் நாம் என்ன செய்கிறோமோ அது நம்ம தான் அத்தாரிட்டி. எது நடக்க வேண்டும் எது நடக்கக்கூடாது என்பதை நாம் தான் முடிவு செய்கிறோம். இந்த உண்மையை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் இந்த சூழ்நிலையையும் வாழ்க்கையையும் நம்மை சார்ந்த மனிதர்கள் முடிவு செய்கிறார்கள். சில நேரங்களில் இந்த சூழ்நிலைகளையும் வாழ்க்கையையும் நம்மளை தாண்டி சில பேர் முடிவு செய்கிறாங்கன்னா அது யாராக இருக்க முடியும்னா அது சில மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இல்லையா. நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் கூட என்னுடைய குடும்ப கஷ்டத்தின் காரணமாக அந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட என்னால் அதை பண்ண முடியவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்பது சூழ்நிலை தான் இல்லையா. சில ஆட்களுக்காக சில விஷயங்களை நம்ம செஞ்சு ஆக வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை. அது பாசத்தாலோ அல்லது நம்ம வந்து அவங்களுக்காக கடமைப்பட்டிருக்கோங்கிறனாலோ செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை பிற சூழ்நிலைகளும் பிற ஆட்களும் இயக்குகிறார்கள். ஆனால் ஒருபொழுதும் மனது என்பது முடிவு செய்வதில்லை. முடிவு மனசு வந்து முடிவு செஞ்சு மனசால் எப்படி எதையுமே செய்ய முடியாதோ, எப்படி வந்து மற்றவங்களால் எல்லா சில விஷயங்களை செய்ய முடியுமோ அதை கூட மனதால் செய்ய முடியாது. எனவே மனதை இப்படித்தான் கையாள வேண்டும் என்று தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் எளிதாக நமது வாழ்க்கையிலும் நம்மிலும் சந்தோஷத்தை காணலாம். எப்படி அழகு பார்த்தீங்களா. இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து இப்படி தான் கையாளணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்ப்பா, நம்முடைய வாழ்க்கையில் பாதி விஷயங்களை நாம் செய்து முடித்ததற்கு சமம். மனசை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் கையாளணுங்கிற ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு பாதி தகுதியை நாம் பெற்றுட்டோம்னு அர்த்தம். மனதை ஒரு இயந்திரத்தை போல வைத்துக் கொள்ளலாம் சரியா, ஒரு இயந்திரத்தை போல வைத்துக் கொள்ளலாம். அதை நமக்கு சரியான பலன்களை தரும் அப்படின்றாங்க. அது முழுமையாக நமது வேலைக்கும் லட்சியத்திற்கும் உதவும். ஆமா, கண்டிப்பா உதவும். சரியான முறையில் வேலை செய்கிறது என்றால் அதை நாம் அப்படியே விட்டு விடுவதும் அதனுடைய பலன்களை நாம் அவ்வாறே அனுபவிப்பதும் எந்த தவறும் இல்லை. மனசு சரியா, அப்போ ஒரு மிஷின் வந்து சரியா இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு கடிகாரம் என்பது சரியாக இருந்தால் என்ன செய்யும், அது சரியான நேரம் காட்டும். அப்படி சரியான நேரம் காட்டினா அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அந்த கடிகாரத்தை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதை பார்த்துட்டு ஓகே சூப்பர், கடிகாரம் சரியாக ஓடுது, சரியான நேரம் காட்டுதா, ஓகே அதை நாம் குறித்து வைத்துக் கொள்ளலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே அந்த கடிகாரம் என்பது சரியாக ஓடலைன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை ரிப்பேர் பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி வந்து அது சரியாக ஓடுதுன்னா அதை அப்படியே விட்டுறது நல்லது, அதை நாம் வந்து பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதுக்காக மனசை ஒட்டு மொத்தமாக ஒதுக்கிடக்கூடாது. மனசை நல்வழிப்படுத்தி மனசு வந்து சரியாக இயங்கிகிட்டு இருக்கிற பட்சத்தில் அதனுடைய ஐடியாஸுங்கிறது எனக்கு ரொம்ப தேவை. அதனால் அது எல்லாத்தையும் வாங்கி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து மேலே வரணும். எனவே நல்லது எது கெட்டது எது என்கின்ற ஒரு புத்தி ஒரு அறிவு நமக்கு இயல்பாகவே நமக்கு வந்து விடுவதால் நாம் இயல்பாகவே நமது மனதை சீர்தூக்கி பார்த்து விட முடியும். எப்படி சார் இந்த இயல்பாக நமக்கு இந்த அறிவு வருது, நல்லது எது கெட்டது எதுன்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடியது. ஐம்புலன்களின் மூலமாக அறியக்கூடியது ஐந்து அறிவு. அந்த ஐம்புலன்களையும் தாண்டி ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் பகுத்தறிவு.
இந்த ஐம்புலன்கள் என்ன உணர்வுகளை கொடுத்தாலும் என்ன அறிவை கொடுத்தாலும் எந்த மாதிரி உணர்ச்சிகளை நமக்குள்ளே தூண்டினாலும் அதை நம்மால் செய்யாமல் இருந்துவிட முடியும். அந்த உணர்வுகள் எப்படிப்பட்டதுன்னு அட்ரஸ் பண்ணிட முடியும் நம்மளால். இது வந்து சரியா, இது தப்பா, இது வந்து இந்த நேரத்தில் சரியா, இந்த மாதிரிலாம் நம்மளால் என்ன பண்ண முடியும், நின்று நிதானித்து செயல்பட முடியும். காரணம் நம்மளுடைய பகுத்தறிவு என்பது நமக்கு இயல்பாகவே இருக்குது. அதை போய் நம்ம நீங்கள் உட்காந்து வளர்த்துக்க தேவையில்லை இல்லையா. எனவே நமது மனது இயல்பாகவே நமது மனதை சீர்தூக்கி பார்த்து விட முடியும். இப்போ நல்லது எது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு போச்சு, மனசு சொல்கிற எல்லாத்தையும் கேட்க வேணாங்கிறதையும் தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்போ வந்து மனசு சரியாக இருக்கிறது, மனசு எப்போ தவறாக இருக்குது, தவறாக இருந்தால் என்ன செய்யும், சரியாக இருந்தால் என்ன செய்யும், அப்படி அதை செய்யும்போது நாம் என்ன செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ நம்ம அவேர் ஆகிட்டோம் இல்லையா. அப்படி அது சந்தோஷத்தையும் மன நிறைவும் உங்களுக்கு தருகிறது என்றால் அதை அதன் போக்கிலேயே விட்டுவிடுவது மிக சிறந்தது. அது எப்பொழுதும் பயம் கொள்ள தொடங்குகிறதோ, அது எப்பொழுது பயம் கொள்ள தொடங்குகிறதோ, அது எப்பொழுது அதீதமான பதட்டம் கொள்ள தொடங்குகிறதோ, அப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயந்திரம் தவறாக வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்று. ஒரு வாட்ச் வந்து எப்படி வந்து சரியாக இயங்கலைங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த வாட்ச் அதே இடத்துல முள் வந்து அதே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுதான் சிம்டம் இல்லையா. அது தவறாக இயங்குதுங்கிறதுக்கான சிம்டம்ங்கிறது அதுதான், அது சரியாக இயங்கலை, இயங்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ங்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் முள் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துச்சா அதை நம்ம பார்த்துடலாம். அப்போ மனசு வந்து சரியாக இயங்குதா தப்பாக இயங்குதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், என்ன சொல்கிறோம், அதீதமான பதட்டம், இதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதீதமான பதட்டம், அதீதமான பயம், ஒரு வாழ்க்கையை பற்றியோ ஒரு மனுஷனை பற்றியோ, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மனுஷனை பற்றியோ ஒரு சூழ்நிலையை பற்றியோ அதீதமான பயம் இருக்கும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, மனசு தவறாக இயங்குகிறது, சரியாக இயங்கவில்லை. அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன, நாம் அதனுடைய பேச்சை தற்காலிகமாக கேட்கக்கூடாது, அதனுடைய ஒப்பீனியனை வந்து ஒரு ஆர்டராக எடுத்து நாம் செயல்படக்கூடாது. பொதுவாக இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் நாம் உடனே அதை சரி செய்வது உண்டு இல்லையா. ஆனால் மனது என்பது சற்று வித்தியாசமானது. அதை நாம் சரி செய்ய முனையும் பொழுது, அதை நாம் எப்படியாவது சமாதானப்படுத்த முயலும் பொழுதோ, அது மேலும் மேலும் பயத்தையும் மேலும் மேலும் பதட்டத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்தும். இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மனசு இயந்திரங்களும் ஒன்றும் கிடையாது, இந்த விஷயத்தில் ஒன்றும் கிடையாது, அதை ரிப்பேர் பண்ணுற விஷயத்தில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு இயந்திரம் இப்போ சாடுக்கு இருக்கும், நம்ம ரிப்பேர் பண்ண இப்போ சாடுக்கு ஓடும். ஆனால் அந்த மனசுக்கிட்ட என்ன பிரச்சனை, அது பயங்கரமாக வந்து அங்கிட்டு இங்கிட்டு தாவி கூச்சிக்கிட்டு இருக்கு, பயத்தின் மூலமாகவும் பதட்டத்தின் மூலமாகவும் பல பிரச்சனைகள் மூலமாகவும் நம்மளை அங்கிட்டு இங்கிட்ட தாவி கூச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு அடிபட்ட குரங்கை போல் அது அங்கிட்டு இங்கிட்டு தாவி கூச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனோம்னா அது நம்மளை கடிச்சு வச்சிடும். அந்த அளவிற்கு அதனுடைய பிரச்சனை என்பது இருக்குது. அதை விட அது கத்த ஆரம்பித்து விடும். அது கத்துதேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிபட்டுருக்கு, அது கத்துதே அதை வந்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறோம்னா அதை விட அது கத்த ஆரம்பித்து விடும். அதனால் மனசை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் டீப்பாக பார்க்கலாம். எனவே அதற்கான ஒரே வழி அதை அதன் போக்கிலேயே சிறிது நேரம் விட்டு விடுவதுதான். இதெல்லாம் அடங்கட்டும் கொஞ்சம் இல்லையா. அடிபட்ட குரங்கு என்பது பயங்கரமாக கத்துது, அங்கிட்ட இங்கிட்டு தாவது, எல்லாம் பண்ணுது, பண்ணட்டும், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அந்த வழி என்பது கொஞ்சம் குறையும் பொழுது அந்த கத்தல் என்பதும் கூச்சல் என்பதும் நம்மளுடைய மனதிற்குள் குறைய ஆரம்பித்து விடும். அப்போ அந்த மன அமைதி என்பது வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் அதிகமான பயம் பதட்டத்தோடு இருக்கக்கூடிய மனதை நாம் சரி செய்ய முயலக்கூடாது. அதை எதையாவது கன்வெர்ட் பண்ணி நம்ம வேறு எதையாவது நினைக்க வைக்கலாம், இல்லை மனசை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை டம்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதை நாம் கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. தீய மனதை எடுத்தோடனே என்ன பண்ணக்கூடாது, கட்டுப்படுத்த நினைக்கக்கூடாது. முதல்ல அதனுடைய போக்கில் போக விடணும். அதோட போக்கில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பல எண்ணங்களை கொண்டு வந்தாலும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதை செயல்படுத்தினா தான் நமக்கு பிரச்சனை. ஒருத்தனை கொலை செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு கொலை செய்ய தோன்றியது, அவனை வந்து உனக்கு கொலை செய்ய தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உனைய வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது யாரும். ஆனால் நீ அதற்கு முயற்சி செய்தால்தான் பிரச்சனை. எந்த ஒரு எண்ணங்களும் செயல் வடிவமாக்கப்படும் பொழுது தான் அதற்கான நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ கிடைக்க போகுது. அப்போ செயல் வடிவமாகாத ஒரு எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணங்கள் எது வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய மனசை கொஞ்சம் சிறிது காலம் அப்படியே கொஞ்சம் விட்டுறணும், அது கொஞ்சம் ஆடி அடங்கட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு அதை அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு நமது வேலைகளை நாம் செய்ய தொடங்கும் பொழுது அது தானாக நமது போக்கிற்கு மாறுவதை நம்மால் கண்டுகொள்ளலாம். சரி எப்படியா கத்திரியா கத்திக்கிட்டே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் நம்மளுடைய வேலையை நம்மளுடைய ருட்டீனை தொடங்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கத்தல் சத்தம் கதறல் சத்தம் என்பது குறைய ஆரம்பிக்கும்.
நம்முடைய ஒரே சக்தி நமது இசைவு தான். நாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண தான் இந்த மனசு ஓவராக வந்து நம்மகிட்ட போட்டு இது பண்ணும். சரி பாவம் அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கலான்னு போனோம்னா அது இன்னும் அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ல, ஏன் கேட்குறோம்ல, உடனே அந்த விஷயத்தெல்லாம் திருப்பி ரிமைண்ட் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடும். நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்பொழுது, அது அழுகும் பொழுது நாம் வந்து கொஞ்ச நேரம் விட்டுறணும். சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய ருட்டீனை பார்க்க போகணும். நம் இசைவு கொடுக்கக்கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் இசைவு கொடுக்கிறோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் மனதை சொல்கின்றதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த உணர்வுகளை நாம் அப்படியே நம்புகிறோமோ, அப்பொழுது மனது மிக வலுப்படுகிறது. இதில் கெட்ட பாதையில் மனசு வந்து போகிறதுக்கு காரணம் என்பது, நம்ம தாண்டி வந்து சில நேரங்களில் மனசுங்கிறது சில கெட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு பயங்கரமாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய வைக்கிறதுக்கான காரணம் என்பது, மனதிற்கு கெட்ட விஷயத்தில் போவதற்கான அந்த ஒரு வலிமையை நாம் கொடுத்து விடுகிறோம். எப்படி கொடுக்குறோம்? நம்மளுடைய ரெஸ்பாண்ட் மூலமாக, மனசு சொல்வதை நாம் நம்ப தொடங்குவதன் மூலமாக, மனசு சொல்வதை நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய மனதினுடைய கெட்ட எண்ணங்களுக்கு வலிமை சேர்க்கிறோம். அது சரியான எண்ணங்களை கொண்ட மனது வலிக்கிறது என்றால் அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் தவறான எண்ணங்களை கொண்ட எண்ணங்கள் நமது மனதிலும் வலுப்பெறும் பொழுது அது நமது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் இல்லையா. ஒரு சரியான எண்ணம் இருக்குது, அது வந்து வலுக்குதுன்னா பிரச்சனை இல்லை, வலுக்குதுன்னா கீழே வலிக்கிட்டு போகிறது இல்லை, அது வந்து வலிமை பெறுகிறது என்று சொன்னால். மனசு வந்து ஒரு சரியான விஷயங்களை வைத்து சரியான எண்ணங்களை நம்மகிட்ட கொண்டு வருது. அப்போ அந்த சரியான எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை நாம் வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து செயல்முறைப்படுத்துகிறோம், அதற்கு இசைவு கொடுக்கிறோம், அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த உணர்வுகளுக்கு நாம் நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்படின்னா அந்த சரியான எண்ணம் என்பது வலுக்க ஆரம்பிக்கும், அது வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ லைஃப்பும் இன்னும் நம்ம ரொம்ப நல்லாக ஆரம்பிக்கும், நம்மளுடைய மனசும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், நம்மளும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்போம். ஆனால் கெட்ட எண்ணங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் செய்யும் பொழுது நமது வாழ்க்கையை தவறான ஒரு வழியில் அது புரட்டி போட்டுவிடும். எனவே அதை சரியாக வழிநடத்த ஒரே வழி, நமது வேலையை நாம் பார்த்து கொண்டு மேலும் மேலும் சரியான விஷயங்களை நோக்கி நடைபோடுவது மட்டும்தான். அதான் ஏன் சரியான விஷயங்களை நோக்கி நாம் நடைபோடும் பொழுது கனமான கெட்ட எண்ணங்களை கொண்ட மனது நம்மை இழுத்து பிடிக்கும். இந்த வாழ்க்கையை முடிவு செய்கின்ற சக்தி நம்மிடம்தான் உள்ளது என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் மேலும் மேலும் அதற்கு எதிர் திசையில் போக வேண்டும், நல்ல நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நாம் நமது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் செய்து விட வேண்டும். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல மனசு ஒன்று சொல்லுது, சூழ்நிலை ஒன்று சொல்லுது. சூழ்நிலை வந்து இதுதான் சரி என்று சொல்கிறது. மனசு வந்து இந்த கடினமான மனசு, இந்த கெட்ட விஷயங்களை கொண்ட மனது இது வேண்டான்னு சொல்லுது, நம்மளை மேலும் மேலும் குழப்பத்திற்கு ஆட்படுத்துகிறது. அப்போ எது சரி என்பதை எப்பொழுது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எது எதெல்லாம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதோ அதுதான் சரி. ரொம்ப முக்கியமானது இல்லையா. எனக்கும் பசிக்குது, பக்கத்தில் இருக்கவனுக்கும் பசிக்குது, அவன் என்னை விட வலிமையானவன், அவன் போய் எங்கே வேணாலும் சம்பாதிச்சுக்க முடியும், என்ன நான் அவனை விட வலிமை குறைவானவன், இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணமோ அல்லது அந்த சாப்பாடோ இருக்கு, அவன் வலிமையானவன் என்று சொல்வதால் அவனை இப்போ சாட்டுக்கு என்ன பண்ணிடணும், இந்த சூழ்நிலை என்பது இப்போ நமக்கு என்ன சொல்லுது, இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த சாப்பாடு என்பது வலிமை குறைந்தவனுக்காக, அதாவது எனக்காக இல்லையா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வலிமை உடையவன், அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் என்ன பண்ணணும், அவன் போய் உழைச்சி அவன் சாப்பிடட்டும். அப்போ எதையுமே எது சரி எது தவறு என்பதை சூழ்நிலை தான் சொல்லும். நாம போட்டு என்ன பண்ணிக்கூடாது, நம்முடைய மன சொல்றதையே வச்சுக்கிட்டு ஒரு ப்ரீ ஜட்மெண்டலாக முன்னாடியே யோசித்து முன்பாகவே முடிவெடுத்து அந்த சூழ்நிலைக்கு போய்கிட்டு நம்ம சாட்டுக்கு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சூழ்நிலைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். பொதுவாக ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் சரியா, அந்த குழந்தைக்கு அதிகமான காய்ச்சல் இருக்கிறது. நீங்கள் உடனே அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறீர்கள். நீங்கள் கூட்டி செல்கின்ற வழியில் இந்த குழந்தைக்கு பயமும் பதட்டமும் மேலும் மேலும் தொற்றிக்கொள்கிறது. ஏனெனில் அந்த குழந்தைக்கு எளிதாக தெரிந்துவிடும், காய்ச்சல் நமக்கு ஏற்பட்டுள்ளது, அதனால்தான் இவர்கள் நமக்கு நம்மை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்று. எனவே இந்த குழந்தை மருத்துவமனையை கண்டு அஞ்சுகின்றன. நமக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் ஏற்பட்டதாக அவைகள் நினைத்துக் கொள்கின்றனர். நாம் அதை சரி செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும்
அவர்களுக்கு எதிராகவும் கசப்பான அனுபவங்களை தரக்கூடிய ஒன்றாகவும் அவர்கள் மனதில் பதிந்து விடுகின்றன இல்லையா. நம்ம வந்து சரி செய்யறது தான் முயற்சி பண்றோம், பட் இந்த குழந்தை என்ன செய்யுது, இந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஐயோ நம்ம எங்கிட்ட நம்மளை எங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, நம்ம ஏதாவது ஆயிடுவோமோ, நம்ம அப்படி ஆயிருவோம் எப்படி ஆயிருவோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்பது நம்மை என்ன பண்ணுது, கெட்டவனாக சித்தரிக்க முயற்சி செய்கிறது. ஆனா உண்மைங்கிறது ஒன்றே ஒன்று தானே, என்ன உண்மையா இருக்க முடியும், அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் கூட்டிட்டு போறேன். ஆனால் நம்மளுடைய மனசு, இந்த குழந்தை போல இருக்கக்கூடிய நம்முடைய மனசு என்ன நினைக்குது, இவன் எனக்கு துரோகம் செய்கிறான், இவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வேணா நினைக்கும் அது இல்லையா. இதுபோல்தான் நமது மனமும் நாம் அதை சரி செய்ய முயலும் போது அது மேலும் மேலும் குற்ற உணர்வுக்கு ஆட்படுகிறது. ஏன் தெரியுமா குற்ற உணர்வுக்கு ஆட்படுது, இப்ப எப்படி இந்த குழந்தை வந்து எனக்கு காய்ச்சல் அதனால தானே நீங்க ஆஸ்பத்திரி கூட்டு போறீங்க, ஐயோ எனக்கு காய்ச்சலே காய்ச்சலேன்னு சொல்லிட்டு அது எப்படி ஒரு குற்ற உணர்வுக்கு ஆட்படுமோ இல்லையா. ஒரு குற்றவாளி வந்து நான் வந்து குற்றம் செஞ்சுட்டேன் அதனால தானே நான் ஜெயிலுக்கு குடிச்சிட்டு போறேன், அதனால தானே நான் சுதந்திரம் இல்லாம இருக்கேன், அதனால தானே நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய ஒரு சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மேலும் மேலும் குற்ற உணர்வு என்பது ஏற்படுவது போல நம்மளுடைய மனசு என்ன பண்ணுவோம், நான் சரியில்லை அதனால தானே என்னை போட்டு இவ்வளோ பாடுபடுத்துறீங்க, அதனால தானே நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியை அது தூண்டிவிடும் இல்லையா. அது அதனுடைய குற்ற உணர்ச்சியை நம்மளுடைய குற்ற உணர்ச்சியை அது மாற்றும். நாம் அதை சரி செய்யக்கூடிய ஒவ்வொரு தினமும் நாம் ஏதோ குற்ற உணர்வில் தான் இருக்கிறோம் என்று மேலும் மேலும் குற்ற உணர்வை நமக்கு கொடுக்கிறது பார்த்தீங்களா. எனவே மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டு நமது வேலை எதுவோ அதை பார்ப்பது சாலச் சிறந்தது. இங்கு வேலை என்று நான் குறிப்பிடுவது காலம் என்ன உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதோ அந்த வேலையை சேர்த்துத்தான். வேலைன்னு நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, நீங்கள் விசாரி சும்மா வேலைக்கு போகிற விஷயத்த வேலையை நினச்சக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணுற விஷயத்தை மட்டும் வேலையை நினைத்து கொள்ளக்கூடாது. எது எதையெல்லாம் காலம் என்பது உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு வேலை தான் இல்லையா. எது எதெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டுமோ, பல விஷயங்களை நீங்கள் அப்படித்தானே செஞ்சுட்டு இருக்கீங்க, அது எல்லாமே வேலை தான். அதனால் அந்த வேலையை வந்து நம்ம பார்த்துட்டு போயிடணும். வேலை என்றால் ஒரு நிறுவனத்தில் நான் தங்கி வேலை பார்க்கின்ற செயல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட அறிவை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமது குழந்தைகளை பார்த்து கொள்வது, நம்மை சார்ந்தவர்களை நேசிப்பது, இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரந்துபட்ட அறிவை நாம் வந்து மேற்கொள்ளணும். இதற்குள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் இதை நாம் ஒரு பாரமாக கருதாமல் இதை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். ஆனால் காயப்பட்ட மனதோ இதை ஒரு பாரமாக நினைக்கிறது, இது ஒரு பாரம் என்று நம்மை நம்ப வைக்க முயற்சி செய்கிறது. என்றைக்குமே வந்து நம்ம சந்தோஷத்துக்கான வழி என்ன, நமக்கு கஷ்டம் என்பது ஒன்று வரும் பொழுது அதை பொறுப்புணர்வோடு நம்ம என்ன பண்ணணும், அதை போய் அந்த அந்த கஷ்டத்தை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும் இல்லையா. ஆனால் எப்பொழுதும் வந்து என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், நம்மளுடைய மனசு என்ன நினைக்குது, இதை வந்து ஒரு பாரமாக நினைக்கும், ஐயோ முடியலையே. ஏனால் கடினமான மனது இல்லையா, பலவிதமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மனது இல்லையாது, ரொம்ப ஊண்டடான சைல்டு இல்லையாது, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இல்லையா, ஒரு காயப்பட்ட ஒரு குழந்தை இல்லையா, ஒரு காயப்பட்ட குரங்கு இல்லையாது. அப்போ அது என்ன செய்யும், நம்மக்கிட்ட வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பதான் செய்யும். அந்த புலம்பலை கேட்டு நாமும் அந்த கவலையை வச்சுக்கிட்டே நாம் வேறு எந்த விதமான வேலையும் செய்யாமல் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்தில் இந்த சமுதாயமும் இந்த வாழ்க்கையும் நம்மை விலக்கிவிடும், நிராகரித்துவிடும். அப்புறம் கடைசியாக இந்த நிராகரிப்புக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு மனசு நம்மகிட்டே வந்து சண்டை போடும். அடுத்ததாக வாழ்க்கையும் வேலையும் எப்படி, நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வேலை என்பது நம்மை பாரம் சுமக்க செய்வதற்காக அல்ல. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஒரு வேலை கொடுக்குதுல்ல, அது வந்து நம்மை பாரம் சுமத்தி நம்மளை எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்திற்கு உங்களை தள்ளுவதற்காக அல்ல வாழ்க்கையில் நோக்கங்கிறது, அது கிடையாது. இந்த வாழ்க்கையிலான அனைத்து சுகங்களையும் பார்த்து விட வேண்டும், இந்த வாழ்க்கையை முழுவதும் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான். நீ வந்துட்டல்ல இந்த உலகத்துக்கு, வந்துட்டல்ல இந்த வாழ்க்கைக்கு, வந்துட்டல்ல எல்லாத்தையும் பார்த்துரு, எல்லாத்தையும் நீ அனுபவிச்சிரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பலவிதமான ஃபேவரட்டான அப்படியே பயங்கர வெரைட்டி ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வருது நமக்கு. பலவிதமான அப்படியே நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க, டிசைன் டிசைனாக பிரச்சனை வரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லையா. இந்த டிசைன் டிசைனாக பிரச்சனை வருவதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில் கூடிய இந்த ஒரு டைமென்ஷனி நீ பார்த்துரு என்று மனது என்பது சொல்கிறது. அந்த ஒரு நோக்கம்தான்
எனவே வாழ்க்கை என்ன சொல்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்று கேட்டு அதை முழுவதுமாக செய்வதுதான் இந்த உலகத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிக உன்னதமான சேவையாகும். இந்த உலகத்தில் மிக உன்னதமான விஷயம் என்பது என்ன? வாழ்க்கை என்ன சொல்கிறதோ அதை பார்த்து கேட்டு தெளிந்து அதற்கு ஏதுவான விஷயங்களை நாம் மேற்கொள்வதுதான் மிக உன்னதமான செயல். இந்த உலகத்தில் சேவை என்கின்ற ஒரு விஷயமும் அதுவாகத்தான் இருக்க முடியும். மிகப்பெரிய ஒரு சேவை என்பது இதுதான், ரொம்ப முக்கியமானது. நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய நாம் இயற்றி இருக்கின்ற இந்த உடம்பிற்கு நாம் செய்யக்கூடிய மிக உன்னதமான சேவையும் இது ஆகும். உண்மையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு நேரடியாக உதவி செய்யாதீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த பலன்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சார்ந்தவர்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களை இயற்றி இருக்கிற இல்லையா அந்த உடம்பு, அந்த உடம்பைத்தானே நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த உடம்பு இல்லையா? இந்த உடம்புக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவைங்கிறது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, என்னது? நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வேலைகளை நாம் செய்ததுதான். இயற்கை ஓர் உயிர் தன்னை இயற்கை ஒரு உயிர் தன்னை பேணிக் கொள்வதற்காக அனைத்து விதமான உபகரணங்களையும் அந்த உயிர் தாங்கியுள்ள உடம்பிற்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? நீங்கள் ஏன் வந்து அண்டார்டிகாவில் பிறக்காமல் நீங்கள் ஏன் இந்தியாவில் பிறந்தீங்க? நீங்கள் ஏன் அந்த உலகத்தில் வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பிறந்தீங்க? என்னதான் நீங்கள் காட்டுக்குள்ளே பிறந்திருந்தாலும் நீங்கள் எப்படி உங்களால் உயிர் வாழ முடிகிறது இல்லையா? இப்போ சேஃபியன் அப்படின்னு ஒரு புக்கு படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மனித இனம் என்பது எத்தனை எத்தனை இனங்களாக இருந்தது அப்படிங்கிறது. அதான் சார் எங்களுக்கே தெரியுமில சார், இங்கே நம்மக்கிட்ட எத்தனை கம்யூனிட்டி இருக்குது இல்லையா அப்படின்னு தானே சொல்கிறாங்க பல பேர் இல்லையா? எத்தனை இங்கே ஜாதி இருக்குது, அப்புறம் என்ன சார் எங்களுக்கே தெரியுமே எவ்வளோ கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு. அது இல்லை, அறிவியல் பூர்வமாக ஒவ்வொருவர்களுக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ்லேயே, அதாவது ஹார்மோன்ஸே மாறுபட்ட மனித இனம் என்பது எத்தனை இருந்திருக்கிறது இல்லையா? இப்போ இந்த நாய்கள்லேயே ஓநாயின்னு சொல்கிறோம், செந்நாயின்னு சொல்கிறோம், அப்புறம் தெருநாயின்னு சொல்கிறோம், அப்புறம் பப்பி நாயின்னு சொல்கிறோம். இப்படி எப்படி வகை வகையாக இந்த இதற்குள்ளேயே நாய்களுக்குள்ளேயே ஒவ்வொரு இது இருக்கிறதோ, ஒவ்வொரு இனங்கள் என்பது இருக்கிறதோ இல்லையா, அதே போல மனிதர்களுக்குள்ளே பல இனங்கள் என்பது இருந்து வந்திருக்கிறது. அந்த இனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தின் மூலமாக அழிக்கப்பட்டு ஒரு இனங்களும் இன்னொரு இனங்களும் சண்டை இருப்பதன் மூலமாக அல்லது ஏதோ ஒரு இடங்களில் மாட்டிக்கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமை வறட்சி, அதற்கு தேவையான பொருட்கள் என்பது கிடைக்காமல் போவது, இது போன்ற விஷயங்களின் மூலமாக அந்த இனங்கள் எல்லாம் அழிந்து போய் கடைசியாக ஆல்ஃபா ஹியூமன் சொல்லக்கூடிய நாம் வந்து இருந்திருக்கிறோம் இல்லையா? ஐரோப்பாவில் அதிகமான மனித இனக்குழுக்கள் என்பது இருந்தது. இந்த மாதிரி நிறைய வகைகள் என்பது இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் இல்லை, நம்ம ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறோம் அந்த உலகத்தில். ஆல்ஃபா மேல் சொல்லக்கூடிய இந்த ஒரு இனம் மட்டும்தான், மனித இனம் மட்டும்தான் இருக்கிறது, மிஞ்சி இருக்கிறது. இந்த மனித இனம் என்பது மிஞ்சி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த இயற்கை இந்த மனித இனத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா உபகரணங்களையும் அந்த உயிர் தாங்கியுள்ள உடம்பிற்கு கொடுக்கிறது. நம்ம உயிரோடக்கிறது காரணமே இயற்கை தானே, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதற்கு மிக முக்கியமான காரணம், இயற்கை ஒவ்வொரு உயிரினத்தையும் வாழ அது அனுமதிக்கிறது. இயற்கை அனுமதிக்கலைன்னா நம்மளால் வாழ முடியுமா? இந்த பஞ்சபூதங்கள் அனுமதிக்கலைன்னா, நான் வந்து உனக்கு இதை தரமாட்டேன் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழ்ந்து விட முடியுமா? உங்களுடைய உடம்புல வந்து வெப்பமே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு தன்னுடைய வெப்பத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா நம்மளால் வாழ்ந்து விட முடியுமா இல்லையா? நீரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வந்து நீர் இல்லாமல் நம்மால் வாழ்ந்து விட முடியுமா? இப்போ எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இயற்கை என்பது அனுபவித்திருக்கிறது என்றுதானே பொருள். அப்போ நம்ம வாழ ஆசைப்படுதுன்னு அர்த்தம் இல்லையா? சரி, இந்த செக்ஷனை இதோ நம்ம முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படிங்கிறது நாளைக்கு சரியாக நாம் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு டாக் தெரப்பி மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. விஷயங்கள்லாம் புரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு வகையான ஒரு மன அமைதி என்பது, அந்த ஒரு உணர்வு என்பது உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வேறு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் என்பது தேவைப்படுகிறது என்று சொன்னால் தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நம்முடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம், அல்லது நீங்கள் இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை பிரச்சனை அதிகமாக வருகிறது என்று தோன்றுகிறதோ அப்பொழுது நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச் யுவர் சைக்காட்ரிக் கவுன்சிலர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.